திருத்துறைப்பூண்டி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகில் புதிய உதயம் தொப்பி வாப்பா பிரியாணி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. தொப்பி வாப்பா பிரியாணி மல்டி குசைன் மிக பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்டின் 20வது கிளையை தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் அவர்கள் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி, சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன், அதிமுக நகர செயலாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தொப்பியப்பா பிரியாணியோட 20வது கிளை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் வந்து வெற்றிகரமாக இன்னைக்கு 20 கிளைகளுக்கு சென்னையில் துவங்கி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம விரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். உலக அளவில் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக கூடிய சீக்கிரம் துபாய் மற்ற நாடுகள்லையும் துவக்க விழா பண்ண போகிறோம். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டியில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்ட கிளை வந்து இன்றைக்கி துவங்கியிருக்காங்க. தொப்பியப்பா பிரியாணி மட்டும் இல்லாமல் இது ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு, சென்னை ஸ்டைலோட பிரியாணி இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இது என்னென்னா அவங்களே நம்மளோட கஸ்டமர் தான். இன்றைக்கி எம்ஆர்இ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாதவன் சாரே நம்மளோட ஒரு கஸ்டமர். அவங்க பிரியப்பட்டு இது நம்ம ஊர் மக்களுக்கும் வரணும், இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும், மல்டி குஷனில் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு இன்றைக்கி ஒரு வெளியில் போகணும் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து உட்காரும் போது அவங்க பிரியாணியாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், இன்றைக்கி அரேபியனாக இருக்கட்டும், தந்தூரி சிக்கன் இப்படி பண்ணுற பல வித, அதான் மல்டி குஷன் அப்படின்னுக்கிறோம், அந்த பலவிதமான உணவுகள். இது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேஎஃப்சி மாதிரி இருக்கட்டும் ஃப்ரைட் சிக்கனும் இங்கே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஜிகர் தண்டா மதுரை டேஸ்ட்டில் அந்த ஒரிஜினல் ஜிகர் தண்டாவும் இங்கே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலியாக வரும்போது வீக்கெண்டு மற்ற குடும்பத்தோடு வரும்போது வந்து ஒரு திருப்தியாக எல்லா தரப்பான உணவையும் வந்து சுவைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல இடம். அதே மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஆம்பியன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல குடும்பமாக வந்து உட்காந்து ஒரு ஏசி ஃபுல்லு மல்டி குஷன் ஏசியில் கார் பார்க்கிங்கோட ஃபேமிலியோடு வந்து கார் பார்க்கிங் பண்ணி லைவ் கிச்சனு எங்கே ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்குதுன்றதை முழுவதுமான லைவ் கிச்சன் பண்ணி இது பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம எம்ஆர்பி குடும்பத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரில் வந்து அவங்களோட அந்த குட்வில்லை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை வந்து தொப்பி அப்பாக்கும் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்குறதே வந்து எங்களோட குவாலிட்டி அப்படின்றத தான் விஷயத்தை சொல்லுவோம். ஏன்னா எங்களோட முழுமையான நோக்கம் வந்து பிரியாணி அப்படின்றது வந்து இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு உணவு. அந்த விரும்பக்கூடிய ஒரு உணவு வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஒரு வயதானவர்களுக்கு கொடுக்கலாம், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கொடுக்கலாம், சின்ன குழந்தை கொடுக்கலாம், அப்படி யாருக்காக இருந்தாலும் அது வந்து அந்த தரத்தோடு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப 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 கண்டிப்பாக அதை பார்த்துப்போம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு உணவு பிடிக்கும், அப்படி என்னென்ன உணவு பிடிக்குமோ அது அத்தனையும் இங்கே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இங்கே கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் உங்களோட ஆதரவையும் தாருங்க. கண்டிப்பாக தொப்பி வாப்பா பிரியாணி வந்து திருத்துறைப்பூண்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணவகமாகவும் நீங்கள் எல்லாருமே விரும்பக்கூட ஒரு உணவகமாகவும் நீங்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியுடன் உங்கள் குடும்ப நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு உணவகமாகவும் மாறும். நன்றி. ஸோ இங்கே என்ன மிக முக்கியமானதுன்னா நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக வந்து இப்போ ஜீரக சம்பா பிரியாணி தான் நம்ம அதிகமாக பண்ணுவாங்க. இது வந்து சென்னை ஹைதராபாத் அந்த ஸ்டைல், அதாவது பாசுமதி அரிசி அப்படின்வாங்க. ஸோ சென்னை ஸ்டைலோட பிரியாணி இது நம்ம ஊரில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா மேபி கல்யாணத்துக்கு சில பேர் போடுறதா இந்த இருக்குமே தவிர எப்போ நீங்கள் விரும்பினாலும் நம்ம ஊரில் அவ்வளோ எளிதாக வந்து பாசுமதி ரைஸ் பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ வந்து இனி திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, எப்போதுமே வந்து பாசுமதி ரைஸ் பிரியாணி வந்து நம்ம தொப்பி வாப்பால் நீங்கள் கிடைக்கும், எப்போ வேணாலும் இது பண்ணி சாப்பிடலாம். இது மற்ற பிரியாணிக்கும் இதுக்கும் அது ஒரு ஸ்பெஷலு. மற்றபடி குவாலிட்டி தான், இப்போ நார்மலான ஒரு பிரியாணி கடைனா பிரியாணி மட்டும் இருக்கும், இங்கே பிரியாணி இல்லாமல் மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.